மகாராஷ்டிரம் குஜராத் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்று மீண்டும் வேகம் தொடங்கியுள்ளதால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை சுமார் ஒரு கோடி பதினைந்து லட்சம் கடந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலத்தில் நேற்று மட்டும் புதிதாக இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து கொரோனா தடுப்பு விதிகளை கடுமையாக அமல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே நந்தேட் மாவட்டத்தில் கொரோனா பரவல் காரணமாக வருகிற முப்பத்தி ஓராம் தேதி வரை அனைத்து வழிபாட்டு தலங்களையும் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதேபோன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் ஊரடங்கு கடுமையாக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கம் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் தொற்று பரவலை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதனால் அகமதாபாத் வதோதரா சூரத் மற்றும் ராஜ்கோட் ஆகிய நான்கு முக்கிய நகரங்களில் கடந்த பதினேழாம் தேதி முதல் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மால்கள் மற்றும் சினிமா அரங்குகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்திலும் நோய் தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளதால் முக்கிய நகரங்களில் இன்று முதல் இரவு ஒன்பது மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக தொள்ளாயிரத்து ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது கொரோனா பாதித்தவர்கள் மொத்த எண்ணிக்கை எட்டாயிரத்து மூன்று எட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் இதுவரை ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது